பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவில் செய்திகளாக பார்க்கலாம். சென்னை திருவொற்றியூரில் மூதாட்டியை கொலை செய்ய முயன்ற சைக்கோ இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர். காலடிப்பேட்டை மார்க்கெட் லைன் பகுதியை சேர்ந்தவர் கிருஷ்ணவேணி. மூதாட்டியான இவர் வீட்டு அருகே நின்று கொண்டிருந்த போது சைக்கோ இளைஞர் ஒருவர் அவரை அரசு மருத்துவமனை அருகில் அழைத்து சென்று தலையில் கல்லை போட்டு விட்டு தப்பி சென்றார். தலையில் இரத்த காயங்களுடன் இருப்பதை கண்ட மருத்துவமனை ஊழியர்கள் மூதாட்டிக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இச்சம்பவம் குறித்து திருவொற்றியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சைக்கோ வாலிபரை தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை அருகே நிலப்பட்டா வழங்காத வருவாய்த்துறையினரை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வந்தவாசி சாலவேடு அருகே கீழ்ச்சிமங்கலம் கிராமத்தில் கடந்த 40 ஆண்டுகளாக விவசாயிகள் சிலர் 7 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வருகின்றனர். இவர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக தங்களுக்கு பட்டா வழங்க கோரி வருவாய்த்துறையினரிடம் மனு அளித்து வந்தனர். இருப்பினும் பட்டா வழங்காமல் வருவாய்த்துறையினர் அலக்கழிக்கப்படுவதை கண்டித்து தற்போது அந்த நிலத்தை தோட்டக்கலைத்துறை சார்பில் பண்ணை அமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதை கைவிடக் கோரியும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வந்தவாசி மேல்மருத்தூர் சாலையில் திடீரென மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே புனித வனத்து அந்தோனியார் தேவாலயம் திருவிழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி சிறப்பாக நடைபெற்றது. நல்லம்ம நாயக்கன்பட்டியில் உள்ள புனித வனத்து அந்தோனியார் தேவாலய திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து ஊர் பொதுமக்கள் சார்பில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் மதுரை, திருச்சி, தேனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 603 காளைகள் பங்கேற்றன. முன்னதாக மாடுபிடி வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்த பின்னரே போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டனர். இதில் மாடுகளை அடக்கிய வீரர்களுக்கு வெள்ளிக்காசு, அண்டா, ஆடு உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதேபோல் சிறந்த காளைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இதனை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோவில் மாசி திருவிழாவை ஒட்டி பூசொரிதல் ரத விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோட்டை மாரியம்மன் கோவில் மாசி திருவிழா மலர் அலங்காரத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து முருகன், விநாயகர் உள்ளிட்ட தெய்வங்களுடன் லட்சக்கணக்கான பூக்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட கோட்டை மாரியம்மன் தேரில் எழுந்தருளி நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக வந்த அம்மனை பக்தர்கள் மலர்தூவி வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பொங்கல் திருநாளை ஒட்டி மாடுவிடும் திருவிழா நடைபெற்றது. குடியாத்தம் அடுத்த தட்டப்பாறை கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ கெங்கையம்மன் கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலின் திருவிழாவை ஒட்டியும் பொங்கல் திருநாளை ஒட்டியும் மாபெரும் மாடுவிடும் திருவிழா நடைபெற்றது. குடியாத்தம் வருவாய் கோட்டாட்சியர் ஷேக் மன்சூர் கொடியசைத்து துவக்கி வைத்த இந்த போட்டியில் 400 மாடுகள் பங்கேற்றன. மேலும் வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்து வந்த மாடுகளை மாடுபிடி வீரர்கள் அடக்க முயன்றனர். இதற்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட் அணி தேர்வு நடைபெற்றது. ஊத்துப்பட்டியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் நடைபெற்ற இந்த தேர்வில் திருச்சி, கோவை, ஈரோடு, மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்கள் கலந்து கொண்டனர். இதில் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் போன்ற போட்டியின் போது சிறப்பாக விளையாடிய 65 மாற்றுத்திறனாளி வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து நடத்தப்படும் போட்டிகளில் சிறந்து விளங்கும் 25 வீரர்கள் தமிழக அணிக்கு தேர்வு செய்யப்பட உள்ளனா்.